ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாவ் க்ரியேட்டிவ்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு ஈஸியான ஃப்ளவர் மொட்டு, ஜாஸ்மின் மொட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ஒரே அளவாக நான் கட் பண்ணிக்கிறேன். எத்தனை மொட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. எல்லா பேப்பரும் ஒரே அளவில் இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அதே மாதிரி ஒரு பேப்பர் வெட்டினேன்னா அதே அளவில் அடுத்த பேப்பர் கட் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போது கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரே அளவில் ஷீட் கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக் வேணும். ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சீட்டை நாலாக மடக்கணும். ஒரே அளவில் சமமாக நாலாக மடக்கிக்கோங்க. இப்போ மடக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டிக்கை எடுத்து இதில் சென்டராக வச்சு எல்லா பக்கமும் ஒரே அளவாக மடங்குற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும். ஸோ அதுமாரி பார்த்து மடக்கிக்கோங்க. இப்போ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் எடுக்கணும். அடுத்தது இன்னொரு சீட் எடுத்து அது மேலே வச்சு அடுத்த லேயர் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிவிட்டு கீழே நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க டைட்டாக. இப்போ இதை டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். மொத்தம் நாலு லேயர். இப்போ நெக்ஸ்ட் லேயர் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதையும் நல்லா டைட்டாக கீழே ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இது டைட்டாகிடுச்சு. நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தாலே ஒரிஜினல் தான் தோணும். நெக்ஸ்ட் இன்னொரு லேயர், இது ஃபோர்த் லேயர். இப்போ இதையும் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ஒரே அளவு இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கீழே நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணிட்டு இப்போ அந்த ஸ்டிக்கை எடுத்துடலாம். லைட்டாக இழுத்தாலே அந்த ஸ்டிக்கு வந்துடும். இதை நல்லா டைட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டிக்கை நான் எடுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒரிஜினல் ஜாஸ்மின் மொட்டு மாதிரியே தெரியுதா? பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரிஜினல் மொட்டு மாதிரியே இருக்கும். இதே மாதிரியே நான் ரெண்டாவது இன்னொரு மொட்டு செய்கிறேன். அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு லேயர் வந்து நாலாக மடித்து அதை அந்த ஸ்டிக்கில் வச்சு ரோல் பண்ணணும். அதுக்கு மேலே மூணு லேயர் வைக்கணும். இப்போ அதுக்கு மேலே செகண்ட் லேயர் வைக்கிறேன். இது வச்சு சமமாக வச்சுட்டு கீழே நல்லா டைட் பண்ணிக்கணும். இதே மாதிரியே பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக ஃபோர் லேயர் அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் வச்சுட்டு நல்லா கீழே டைட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது காம்புக்கு கலருக்காக நான் வாட்டர் கலர் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர். இதை வந்து காம்பில் மட்டும் அப்ளை பண்ணணும். பூ மேலே அப்ளை ஆயிடுச்சுன்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பார்த்து காம்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து இதை கையாலே பண்ணுறேன். காம்பை சுற்றி நல்லா பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து கலர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes காய வச்சிடலாம். ஏன்னா இது வாட்டர் கலர் அப்படிங்கிறனால இது கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ இது காய வைக்கலாம். டிஷ்யூ பேப்பர் நார்மலாகவே ரொம்பவே நைஸாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லா பூவுக்கும் அதேமாரி கலரிங் பண்ணிட்டேன். இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே, ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியல்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் பூ. அந்த அளவுக்கு செம்மையாக வந்துட்டு இல்லையா? நெக்ஸ்ட்டு நான் நிறைய பூ அதேமாரி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக டிஷ்யூ பேப்பரை வச்சு வீட்டிலே நீங்களும் பூ செஞ்சுக்கலாம். இது தலையில் வச்சிங்கன்னா ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்கும். நான் வந்து இதை உங்களுக்கு கட்டி காட்டுறேன். இதை பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா, பூ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரிஜினல் ஃப்ளவர் கிடைக்கல அப்படின்னா இந்த ஃப்ளவர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா கூட எவ்வளோ நாள் வேணுமோ நீங்கள் வச்சு வச்சுக்கலாம். ஒரு அழகான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஈஸியாக வீட்டிலே நீங்களே செய்யலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. தலையில் வச்சிங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள்.